ನೀರೆ ಅಲ್ವಾ ನೀರೋ ಮೇಗ ಉಮ್ಮೈ ತುದಿಕ್ಕಿನ್ರೋ ದೇವಾ ನೀಲೆ ಉಯ ದವರಿ ಸುಲುವೆ ಸೇರ್ಂದು ನೀರೆ ಅಲ್ವಾ ನೀರೋ ಮೇಗ ಉಮ್ಮೈ ತುದಿಕ್ಕಿನ್ರೋ ದೇವಾ ನೀರೆ உயர்ந்தவ கரங்களை உயர்த்தி சொல்லுவ உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோ தேவா ஏமே நீ உயர்ந்தவரே உம்மை ஆராதி ரெண்டு கரங்களை உயர்த்தி தலைகளை நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல உம்மை உயர்த்துகிறோ தேவா கர்த்தரே நீர் உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோ One more time, we give you all the glory. தடைகள் போராட்டம் நெருக்கங்கள் வந்தாலும் உம்மை ஆராதிக்க நாங்கள் விட மாட்டோம் இயேசு ஆராதிக்காமல் எங்களால் இருக்கவே முடியாது நீதான் எங்களுடைய ஜீவன் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே தேவா என் வாழ்வே நாக்கும் உம்மை ஆராதிப்பதே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என்னுடைய வாழ்வின் நோக்கமே உம்மை ஆராதிப்பதுதான் எத்தனை பார்வோனின் ஆவிகள் வந்தாலும் எங்க தேசத்துல நாங்கள் ஜெபித்த ஆண்டவரை ஜெபத்தையும் ஆராதனையும் ஆண்டவரை ஒரு நாளும் ஆண்டவரை தடையில்லாமல் ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா ஏமே என் வாழ்வினக்கும் உம்மை ஆராதிப்பதே ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதே எங்களுடைய நோக்கம் ஆண்டவரே எங்கள் வாழ்வின் நோக்கமே உம்மை உயர்த்துவதுதான் ஆண்டவரே எங்கே கடந்த எங்களை அந்தகார இருள் இருந்த எங்களை தூக்கி எடுத்தீங்களப்பா ஓ ராபாலிபி அந்த ரப நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி ஏமேன் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் என் பெலனாகிய கர்த்தாவே உம்மை நான் அன்பு கூறுவேன் என் கண்மலை என் கோட்டை என் துருகம் என்று தாவீது சொல்லுகிறார்களே ஹல்லேலூயா ஆமென் எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரே நிமிஷம் நான் முடிக்க போகிறேன் எல்லாரும் சேர்ந்து ஊராபாலிபியா சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவா இருப்பவரே கரங்களை உயர்த்தி சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவா இருப்பவரே சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சிறுமையும் சிறுமையும் எளிமையும் மாள என்மே
நினைவாய் இருப்பவரே நீர் என் பலனும் சொல்லுங்க என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே என் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை தேஞ்சிகிறே கர்த்தாவே கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் சொல்லுங்க என் பலனும் நீரே என் பலனும் நீரே என் கோட்டையும் நீ உமையே தேடுகிறேன் தேடுகிறே என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே இன்னொரு முறை சொல்லணுமா என் பலன் என் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே அப்படியே அந்நிய பாஷையில் ராபா லியாம் தரபலபா ஷபரபலபா நல்ல வாயில திறந்து நீங்க இருக்கிற இடம் ஒரு வீடா இருக்கலாம் சபையா இருக்கலாம் எங்கேயா இருக்கட்டும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் போராட்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அவர் நமக்கு கோட்டையா இருக்கிறார் அவர் நமக்கு துருகமா இருக்கிறார் ஏமே ராகாலா சிவி அந்தரபலபா நீ வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்கிறோம் எழுப்புதலே எங்க பட்டணத்தின் மேல வாஞ்சே அப்பா விசுவாசிகளோ ஊழியர்களோ ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி உம்முடைய வல்லமை உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி எல்லா கனம மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ்லான் கர்த்தர் நல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8 மணிக்கு இந்த செய்திகளை வழங்கும் போதே அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும் போது எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம் வானத்தையும் பூமி உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி ஆண்டவரே இப்போது இருக்கிறதான சூழ்நிலைகள் பலவிதமான போராட்டங்கள் சோர்வுகள் பலவீனங்கள் தோல்விகள் மத்தியில் எங்கள் தேவன் வெற்றி சிறக்க பண்ணின தேவனாக இருக்கிறீர் சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் ஆண்டவர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவன் பலத்த காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் 138 சங்கீதம் 8 வசனத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறேன் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாதிருப்பீராக கர்த்தர் நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார் அவர் சாதாரண ஒரு காரியம் அல்ல அதாவது ஒரு மனுஷனையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது செய்ய முடியாத நபரிடத்துல போய் நம்முடைய உதவி கேட்பதல்ல ஆல்மைட்டி காட் அவர் சர்வ வல்லமுள்ள தேவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆகினாலே அவருடைய கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாதிருப்பீராக அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய கிருபை ஒரு மனுஷனுக்கு தேவை அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் அவருடைய கிரியைகள்
நிகழ்விடாதிருப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கிரியைகளை எனக்கு செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் வல்லமையானது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவருடைய கிரியைகள் பயங்கரமானவைகள். புதிய ஏற்பாட்டில் அநேக அற்புத அடையாளங்கள் நடந்த இடங்களில் பார்க்கும்போது, கிரியைகள் பார்க்கும்போது அது எண்ணி முடியாதது. ஆகினால கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த வார்த்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயத்தில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இவர்களை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. பவுல் ஒரு முறை ஜெபம் பண்றார், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், உம்முடைய ராஜ்யத்தினுடைய வேலை செய்கிறேன், ஏன் வாழ்க்கையில் ஏன் இந்த முள், ஏன் வாழ்க்கையில் ஏன் இந்த வியாதி? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்போ பாருங்க, உபத்திரம் வந்ததுனால, போராட்டம் வந்ததுனால, வியாதி வருதுனால, நஷ்டம் வருதுனால ஆண்டவர் கைவிட்டார் என்று சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை கொண்டு போகும்படி சில இடுக்கமான வாசல் வழியாக போக வேண்டிய சூழ்நிலை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உபத்திரம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகினால நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை திடப்படுத்துகிறவர். பயப்படாது என்று சொல்லி, நமக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்மை ஆண்டவர் எல்லா சூழ்நிலை அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த வேத வசனத்தை நன்றாக கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் யோபு 1 நீங்கள் முதல் வசனத்தையே பார்க்கும்போது யோபை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அநேகர் தியானிச்சிருப்பீங்க. யோபினுடைய வாழ்க்கையில் கூட ஒரு உபத்திரம் வந்தது, போராட்டம் வந்தது. அப்படின்னு சொன்னால் ஒரு காற்று வீசிற்று அப்படின்னு சொல்லலாம். 1 பாருங்க, ஊட்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாயிருந்தான். யாருக்கு பிரச்சனை வருது பாருங்க, யாருக்கு போராட்டம் வருது பாருங்க, யாருக்கு நஷ்டம் வருது பாருங்க, யாருக்கு பல உபத்திரங்கள் நெருக்கடி வருது பாருங்க. நல்லா கவனிக்கணும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், உண்மையாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு உபத்திரம் வரும், அது நிரந்தரம் அல்ல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரொம்ப அருமையான 4 சொல்லுகிறது யோபை குறித்து. 1 இன்ட்ரடக்ஷன்லயே உங்களை என்னை குறித்து ஆண்டவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாருன்னு சொன்னால் நம்மை குறித்து எப்படி கொடுப்பார் அது நமக்கே தெரியும். ஆனால் யோபை குறித்து ஆண்டவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார், உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாயிருந்தான். இப்ப பாருங்க, மாசற்றவன், நேர்மையானவன், ரொம்ப அழகா சொல்லுங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாயிருந்தான். இப்படிப்பட்ட ஆளை தான் பிசாசுனா பண்றங்க தொல்லை கொடுக்கறான் பாருங்க, பல விதமான காரியங்கள். ஏன்னா நல்ல இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, கர்த்தர் வேலையை போடுகிறார், கர்த்தர் பாதுகாப்பு வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரே தேவன் என்று ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சாத்தான் ஒரு நாளும் தொட முடியாது. அப்படின்னு சொன்னால் தேவனுடைய அனுமதியின்றி பாருங்க சாத்தான் சொல்லுகிறான். 9 அதற்கு சாத்தான், கர்த்தருக்கு பிரதித்திரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றான் பாருங்க, பிசாசு கூட சும்மாவா உமா ஆராதிக்கிறான், எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்கல்ல, அவனை சுற்றில வேலியை போட்டிருக்கிறீங்களே, அதனால தானே உண்மை ஆராதிக்கிறான் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு தெரிந்து பாருங்க. அடுத்தது பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? பார்த்தீங்களா, நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், யோபு குறித்து சொன்னது போல உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா இருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு வேலியை கர்த்தர் போடுகிறார். ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது, தேவ தூதர்களை கர்த்தர் கட்டிடுகிறார். க்ளோரி டு காட். அதனாலதான் பிசாசுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு, உம்மா விருதாவாகவா சேவிக்கிறா,
நீங்க எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கீங்க. ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க. 3000 ஆடுகள் எல்லாம் வரிசையாக இருக்குது. ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்ததுனால தான் அவன் உண்மை சேவிக்கிறான் அப்படின்னு சொல்லி பிசாசு பேசுகிறான் பாருங்க. சாத்தான் அந்தளவுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்து அவனுக்கு நல்லா தெரியுது, நமக்கு தெரியுதா இல்லையோ? வேலி அல்லவோ அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா பாருங்க. அப்போ ஆண்டருடைய அனுமதி இல்லாமல் யோபினுடைய வாழ்க்கையில் போய் எதாகிலும் பண்ணலாம் நினைச்சா முடியல. ஏன்னா வேலி அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகளாக இருந்தால் சத்துரு உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நான் ஆண்டவரை தான் சேவிக்கிறேன், கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த உபத்திரம்? உபத்திரம் வந்தாலும் பயப்படாதீங்க, கஷ்டம் வந்தாலும் பயப்படாதீங்க, தோல்வி வந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சில நேரங்களிலே ஆண்டவர் உபத்திரத்தின் பாதையில ஏன் அனுமதிக்கிறார்னா, நல்லா கவனிக்கணும், தேவ நாமம் மகிமைப்படும்படி. அல்லேலூயா. உன் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக, தேவனை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதி கொடுப்பார். ஆனால் ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வி வராது. யோபினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மை புகழ் எல்லாம் வருதுறான்னு சொன்னால் அப்படியே பெருமை பாராட்டக்கூடாது. சில நேரத்தில் பிசாசு நம்ம மேலே கண் வைப்பான். கண் யார் மேலே வைப்பான்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே தான். அங்கே வசனம் சொல்லுங்க பாருங்க, 8 பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனும் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, சாத்தானுக்கு எங்கே கண்ணுன்னா, எங்கே கவனம்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை மேலே தான் அவன் கவனம் செலுத்துகிறான். அதனால் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும் பாருங்க. க்ளோரிட்டுக்கு அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, யோபினுடைய வாழ்க்கையில் 19 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 1 Kings 19 வசனம். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்போ பாருங்க, ஒரு பெரிய காற்று வீசிற்று. அந்த காற்று யோபினுடைய பிள்ளைகளை தாக்கிற்று. நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான காற்று சில நேரங்களில் நமக்கு ஆரம்பத்தில் நஷ்டம் போல இருக்கலாம், தோல்வி போல இருக்கலாம், போராட்டமான ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் முடிவில் யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அது ஆசீர்வாதமாய் மாறினது. 2 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் யோபு 42:10 நீங்கள் பார்க்கும்போது முடிவில் கர்த்தர் யோபு எப்படி ஆசீர்வதித்தார். முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 ஆசீர்வாதத்தை யோபினுடைய வாழ்க்கையில் தந்தார். ஆனால் ஒன்று நல்லா கவனிக்கணும், எத்தனை சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள், எத்தனை காற்றுகள் வீசினாலும், உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் பயப்படாதீங்க. ஆனால் யோபினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கர்த்தரிடத்தில் நான் பெற்றேன், கர்த்தர் என்னை எடுத்து கொண்டார். அல்லது கர்த்தரிடத்துலந்தான் நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றேன். ஆகினால இதில் நான் துக்கப்படவோ வேதனைப்படவோ அவிசுவாசப்படவோ நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி யோபி விதமாக தன்னுடைய வாயினாலே வார்த்தையினாலே கூட அவன் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 22 வாசிக்கிற பாருங்க, 1 Kings 22. இவைகளை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தோல்வி வந்தவுடனே, நஷ்டம் வந்தவுடனே வாயை திறந்து என்ன பண்ணிடுறாங்க, என் ஆண்டவர் மறந்துட்டாரு, நான் சர்ச்சுக்கு போய் வேஸ்ட்டு, நான் ஜோம் பண்ணி வேஸ்ட்டு, நான் உபவாசம் பண்ணி வேஸ்ட்டு, நான் காணி குடித்தது வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, விசுவாசத்தில் நில்லுங்க, வைராக்கியமாக நில்லுங்க. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். பல விதத்தில் யோபை சோதிக்க ஆரம்பித்த பொழுது யோபினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நான் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
நல்லா கவனிக்கணும். எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, நஷ்டம் வந்துடுச்சு, தோல்வி வந்துடுச்சு, ஆனாலும் ஆண்டவரை தூஷிக்கவில்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போ பாருங்க, இது சாத்தானுக்கு ஒரு சாவு மணி மாதிரி. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறதான பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியில் வந்திருக்கிற ஒரு காற்று, இந்த காற்று வீசிட்டு, அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் அப்படியே நின்றாதீங்க. அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்படுது. ஆசீர்வாதமான காற்றாய் மாறுகிறது. ஒரு பெருங்காற்று வீசிட்டு நஷ்டம் வந்தது. ஆனால் 42 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த வசனத்தை நீங்கள் நன்றாக வாசிங்க. தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது அறிந்திருக்கிற யோபு சொல்றார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற தைரியம் விசுவாசம் யோபுக்கு இருந்ததுனால தான் 42 அதிகாரத்தில் 2 பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிற. என்ன செய்யறார் ஆண்டவர்? ஒரு நாள் தோல்வி நஷ்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன், சாத்தான்கிட்டயே சவால் விடுறாருன்னா என் பிள்ளை யோபன் மேல கவனம் வச்சாயோ, அவன் மேல நீ கண்ணு வச்சியா? அல்லேலூயா, க்ளோரி டு காட். அவ பாருங்க, யார் ஒருவர் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ, அவங்க மேல கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல ஒவ்வொரு நாளும் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். அதனாலதான் தினமும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அவர் நீங்க அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல காத்திருக்க வேண்டும், கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். யோபினுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? அல்லேலூயா. அங்கே 10 பாருங்க, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இந்த சூழ்நிலையில கூட நண்பர்களுக்காக ஜெபம் பண்றான், அல்லது தேசத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம், அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம், அல்லது அவிசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். எனக்கே அற்புதம் நடக்கல, எனக்கே 18 பிரச்சனை, நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நான் எப்படி ஆராதனைக்கு போக முடியும்? நான் எப்படி இன்னும் காணிக்கை கொடுக்க முடியும்? நான் எப்படி ஆண்டவருக்காக நிற்க முடியும் என்று சொல்லாதீங்க. அல்லேலூயா. யோபு பல பிரச்சனை சந்தித்தாலும் தன்னுடைய சகோதரர்களுக்காக, அதாவது நண்பர்களுக்காக அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக மாத்திரம் நான் நல்லா இருக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பம் மாத்திரம் உயரணும் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது மற்றவர்களுக்காக நீங்க திறப்புல நில்லுங்க, மற்றவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு யார் என்பதை ஜனங்களுக்கு சொல்லுங்க. யோபு சொல்லுகிறான், எல்லாவற்றையும் இழந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்த போதுதான் கர்த்தர் பார்த்தார், ஒன்று இல்லாத எல்லா ஆசீர்வாதம் பிடுங்கினாலும் என் மகன் அல்லேலூயா என்னை குறித்து அறிக்கை செய்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அவன் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தினையான கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில வீசுகிற காற்று போராட்டமான நிலை இருக்கிறதா? வியாதி என்ற ஒரு காற்று வீசுகிறதா? கடன் பிரச்சனை என்ற ஒரு காற்று வீசுகிறதா? சத்ருவினுடைய போராட்டத்தை ஒரு காற்றை போல வீசுகிறதா? பயப்படாதீங்க, திருடன் கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போகிறார். எந்த இடத்துல விழுந்து போனீங்களோ, எந்த இடத்துல சோர்ந்து போனீங்களோ, எந்த இடத்துல துக்கப்பட்டீங்களோ, என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை, என்னால் ஒரு வீட்டை கட்ட முடியல, ஒரு வீட்டை வாங்க முடியல, ஒரு பொருளை வாங்க முடியல, முன்னேற முடியல, அடுத்த லெவலில் என்னால் முன்னேறி போக முடியலையே, பாரம்பரிய கட்டு, பாரம்பரிய சாபங்கள், பலவிதமான காரியங்களை உங்களை சுற்றி சுற்றி காற்று அடிக்கிறதா? இன்றைக்கு அவைகள் மத்தியிலே கர்த்தருடைய வல்லமை விளங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ உபத்திரத்தை பார்த்து, சோர்வுகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். என் தேவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா யோபு அறிக்கை செய்தது போலவே நடந்தது. நீங்க எதை அறிக்கை செய்றீங்களோ கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக வெளிப்படுவார். ஒருவேளை யோபு, என் ஆண்டவரே, நான் உம்மை சேவிச்சேன், நான் உமக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன், நீங்க கூட சாத்தான்கிட்ட சொன்னீங்களே உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுன்னு சொன்னீங்களே, அப்போ அதுல பெருமை பாராட்டிருக்கலாம் யோபு. ஒருவேளை நான் இப்படி இருந்தேனே அப்படி தலை நிமிந்து நிற்கலாம்.
இவையெல்லாம் சொன்ன மத்தியில ஒருவேளை உபத்திரவம் போராட்டம் நஷ்டங்கள் வந்தாலும் கூட நான் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். தேவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்பட என்ன செய்ய போகிறாரு? சாத்தானுடைய வலையிலிருந்து தூக்கி எடுக்க வல்லவர். சாத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அவன் சில பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக கண்ணிகளை அவன் அவன் என்ன பண்ணியிருப்பான், உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருப்பான். அவையில் எல்லாவற்றிலும் கத்தவங்களை தூக்கி எடுக்க வல்லவர். சாத்தான் நினைச்சான், இவன் தூஷித்து தன்னுடைய மனைவியே சொல்லி கொடுக்கிறா. யோபு, யோபுனுடைய மனைவி ஏயா, ஒருவேளை அவங்க அவங்க பேரில் நம்ம குறையோ அதெல்லாம் சொல்ல வரல, நல்லா கவனிக்கணும். அந்த அந்த சூழ்நிலை பார்த்த உடனே சரீரமெல்லாம் அழுகி போகிற சூழ்நிலை, அல்லேலூயா, எல்லாம் இழந்த சூழ்நிலை, ஏயா இந்த கொடுமையை நல்லா பார்க்க முடியலையா, தேவனை தூஷிச்சு ஜீவனை விடு என்று சாத்தானுடைய எண்ணம் இதுதான். சாத்தானுடைய டார்கெட் இதுதான். உங்களுக்கு வருகிற உபத்திரம் போராட்டம் கஷ்டங்களிலே ஆண்டவர் இருக்கிறாரா என்று சந்தேகப்பட வைக்கிறது அவனுடைய வேலை, தந்திரமான வேலை. ஆனால் யோவு ஒரு நாளும் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. சீசில் கூட அவர்கள் படகுல பிரயாணப்பட்டு போகும்போது அவர்களுக்கு காற்று வீசினது. சில நேரங்களிலே சில வகையான காற்று நம்மை ஆசீர்வதிக்கிறதாய் மாறுகிறது, சில வகை காற்று விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறதாய் மாறுகிறது. க்ளோரி டு காட். சீசில பார்த்து சொன்னார், ஏன் பயப்படுறீங்க, பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். க்ளோரி டு காட். என் அன்பு தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள் சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தீர்மானம் பண்ணணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன கஷ்டம் நஷ்டம் போராட்டம் வரட்டும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தேவரையே நீ செய்ய நினைத்து தடைப்படாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் யாருக்கு வரும் தெரியுமா? என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் ஆண்டவரை தான் நம்புறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த தைரியம் அந்த வார்த்தைகள் வரும். இந்த வார்த்தை வச்சுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சூழ்நிலை அவிசுவாசமா பேசுகிறவள ஒரு நாளும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பிசாசனை பண்ணுவான், அவன் சொந்தம் பாராட்டுவான், ஓ அவிசுவாசமா பேசுறேன், ஓகே நீ நம்மாளுன்னு சொல்லுவான். இந்த ஜெப நேரத்தில் உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா காற்றுகள், எல்லா என்னை வேதனைப்படுத்துகிற, என்னை துக்கப்படுத்துகிற, ஆண்டவரே என்னை குழப்பி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள், சாத்தானுடைய சதித்திட்டங்கள் இப்போதே இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்ற ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் இவர்களை ஆளுகை செய்யுங்க. 138 சங்கீதத்தில் 8 வசனம் சொன்னது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் செய்து முடிப்பீராக. ரைட் நவ் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், துக்கங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. எல்லா கடன் பிரச்சனையும் இயேசுவின் அதில் விடுதலை ஆக்குவீராக. சமாதானம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா என்ற அந்த ஆண்டவரே எதிர்பார்ப்பு ஒவ்வொருக்குள்ளே காணப்படட்டும். ஆயத்தமாக வேண்டும் பரிசுத்தத்தோடு. எப்படி யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உத்தமனும் சர்மாருக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனா இருந்தபடினால தான் அவனுக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தது. மனம் போன போக்கில் ஓடக்கூடாது. யோபை போல நல்ல ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் வாழ்ந்து இழந்தவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு என் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தகப்பனையுடைய செபத்தை கேட்டு நீர் அப்படியே ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்க விரும்பினால் எங்களுடைய கூகுள் பே நம்பர் 9444-03-608-8, மேலும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்களுடைய விலாசம் திரையில் காணும் இந்த விலாசத்தை குறித்து கொண்டு அவைகளில் அனுப்பும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். அலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே